ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பாலாஸ் வாய்ஸ். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த நல்ல வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நோட்டிஃபிகேஷன் பெல்லாக கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஷோவாகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் படுற ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து, ஒரு மனுஷனுக்கு முக்கியமான தேவையான விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்குது. முக்கியமான தேவையான விஷயம் அப்படின்ட்டான், பண்புகளில் முக்கியமான விஷயம் அப்படின்ட்டு சொல்கிறேன். என்ன பண்பு, அது ஒரு பண்பு, ஒரு குவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம என்ன குவாலிட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு கேட்டிங்க அப்படின்னா, என்னையே எப்போ பார்த்தாலும் ஒரு மனுஷனுக்கு எது முக்கியம் எது முக்கியம் எது முக்கியம்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு மனுஷன் வந்து மனுஷனாகப்பட்டவன் வந்து பல விஷயங்களோட கலவை தான் ஒரு மனுஷன். அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே வந்து தனிப்பட்ட விஷயமே கிடையாது. பல விஷயங்கள் சேர்ந்தது தான் ஒரு கூட்டு கலவை தான் ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். இப்போ ஒரு கட்டடம் கட்டுறோம் அப்படின்னா, சிமெண்ட்டு வச்சு மட்டுமே நம்ம கட்ட முடியாது. சிமெண்ட்டு தேவைப்படும், மணல் தேவைப்படும், ஜல்லி தேவைப்படும், தண்ணி, அதுக்கு மேற்கொண்டும் நம்மளோட உழைப்பு அப்படின்ட்டு ஒன்று தேவைப்படும் இல்லையா, தேவைப்படுது இல்லையா. அப்படி ஒரு நம்ம ஒரு மனுஷன் அப்படிங்கிறவன் பல விஷயங்களோட கூட்டு கலவை தான் மனுஷன், மனுஷனோட வாழ்க்கை அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு முக்கியமாக தேவைப்படுறது, முக்கியமாக தேவைப்படுற விஷயம், முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு பண்பு, முக்கியமான பண்பு அப்படின்னு எதை கேட்டிங்க அப்படின்னா, எதை கேட்டிங்கன்னா சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஐடியா இருக்கா எதுவும், ஐடியா இல்லைனாலும் பரவாயில்ல, கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள், நம்ம சேனலுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், ஒரு மனுஷனுக்கு முக்கியமான தேவையான எலிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம், பண்பு அப்படின்னு சொல்லலாம். ஒரு மனுஷனாக இருக்கு ஒரு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவனோட ஒழுக்கம். ஒழுக்கம் ஒழுக்கம் தான் ஒரு மனுஷனை ஒரு மனுஷனாக காமிக்கும் வெளியில். ஒழுக்கம் இருந்தால் மட்டும்தான் அவன் மனுஷன்னா மதிக்கப்படுறான் சமூகத்து மத்தியில். அப்படிங்கிறப்ப ஒரு மனுஷன் இருந்தால் தான் மனுஷன்னா மதிக்கப்படும், சக மனுஷன் கூடயும் வந்து மரியாதை கொடுப்பாங்க. ஒரு ஒழுக்கம் இருக்கவனும் தான், ஒழுக்கம் இருந்தால் தான் அவன் மனுஷன் அப்படின்னா சொன்னேன் இல்லையா. அதாவது ஒழுக்கம், ஒழுக்கம் ஏன் மனுஷன் இருந்தால் தான் மனுஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, எல்லாமே ஜீவராசிகள் தான், எல்லாமே உயிர்கள் தான். இப்போ ஆடு மாடுலேருந்து தாவரங்கள்லேருந்து மனுஷன்லேருந்து எல்லாமே ஒரு உயிர் தான். அதில் மனுஷன் அப்படிங்கிறது மட்டும் ஒரு உயர்வான இடத்துல ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா, அவனுக்கு ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால மட்டும்தான். என்னோடய பர்ஸ்பெக்டிவ் நான் சொல்கிறேன், ஒழுக்கம் இருக்கிற ஒரு காரணத்தினால மட்டும்தான் மனுஷனை உயர்வான இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஃபீல் பண்ணுறேன். உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஒழுக்கணத்தினா ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு பண்பு இருக்கிறதுனால மட்டும்தான் ஒரு மனுஷன் வந்து மேற்கொண்டு முன்னேற முடியும், தன் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஒழுக்கம் இருந்தால் தான் ஒரு மனுஷன் மனுஷனுக்கிட்ட பேசுவாங்க. இப்போ என்ன தான் படிச்சிருந்தாலுமே, அதாவது இப்போ என்ன சொல்கிறது, ஏழையாகட்டும் பணக்காரனாகட்டும், படித்தவன் படிக்காதவன், அவன் குடும்ப பேக்ரவுண்டு என்ன ஏது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, தெரியறதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு மனுஷனுக்கு ஒழுக்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒழுக்கம் இருந்தால் தான் தக்கிட்ட இருக்கிறது செல்வத்துக்காகட்டும் படிப்புக்காகட்டும் குடும்ப பேக்ரவுண்டு எல்லாத்துக்குமே ஒரு மரியாதை இருக்கும். ஒழுக்கம் இல்லாதவனை இந்த உலகம் வந்து எப்பயுமே மதிக்காது. நான் ஹிஸ்டாரிக்கலாக எடுத்து பாருங்கள், ஒழுக்கம் இல்லாதவனை ஒரு மனுஷனை எப்பயுமே இந்த உலகம் தூக்கி கொண்டாடாது. எவ்வளோ பெரிய விஷயமாக, எவ்வளோ பெரிய மனுஷனாக, எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலுமே, ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாவே அந்த மனுஷனுக்கு தனிப்பட்ட விதத்தில் ஒரு மரியாதை அங்கீகாரம் இருக்க தான் செய்யுது சமூகத்தில். அதனால் ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒழுக்கம் இருந்தால் தான் அவன் மனுஷன், இல்லாட்டி அவன் வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம்.
அதாவது ஹார்ஷாக அதுதான் இருக்கும். இருந்தாலும் வந்து ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உலகத்தில் வாழ்கிறதுக்கு ஒரு ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் ரொம்ப 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 முக்கியம். ஒழுக்கம் இல்லை அப்படின்னாவே மனுஷன் இல்லை, வாழ்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னே எடுத்துக்கலாம். அதாவது இந்த ஒழுக்கத்தை பற்றி அதாவது நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருக்கலாம், நிறைய விஷயங்களை சொல்லலாம். இருந்தாலும் வந்து நம்ம முப்பாட்டன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு எல்லாத்துக்குமே மூதாதையர் அப்படின்னா திருவள்ளுவரை தான் நம்ம சொல்ல முடியும். ஒழுக்கத்தை பற்றி அவரை விட வேறு யாருனாலையும் வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக அந்த காலத்திலேயே சொல்லியிருக்க முடியாது, வாய்ப்பு இல்லை. இப்போயும் ஏன் திருக்குறளை வச்சு பேசுகிறோம் அப்படின்னா, அதில் வந்து அவ்வளோ விஷயம் இருக்குது, மனுஷனுக்கு தேவைப்படுற அவ்வளோ விஷயம் இருக்குது, உலகத்துக்கு தேவைப்படுற அவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால தான் இன்னமும் நம்ம வந்து திருக்குறளை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கோம், உலக பொதுமறை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒழுக்கத்தை பற்றி திருவள்ளுவரை வேறு யாரும் வந்து டீட்டெயில்டாக பேச முடியாது, டீட்டெயிலாக செவனியில் அரைகிற மாதிரி யாருன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, ஒழுக்கத்தை பற்றி அவர் ஒரு அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரு. ஒரு 10 அவர் எழுதுகிற 1330 குறளில் ஒரு 10 குறள் வந்து ஒழுக்கத்துக்குன்னே சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒழுக்கம் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஒழுக்கம் அதாவது ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒழுக்கத்தை வச்சு தான் ஒரு மனுஷனை வெயிட் அதாவது என்ன சொல்கிறது, ஒரு மனுஷனை எடை போடுவாங்க. அப்படி தான் உலகத்தில் இது வரைக்கும்னு நடந்துருக்கு, ஹிஸ்டாரிக்கலாக அதுதான் நடந்திருக்கு இது வரைக்குமே. ஒழுக்கம் இல்லாதவனை வந்து, ஒழுக்கம் இல்லாதவனை பற்றி அப்புறம் பேசலாம், ஒழுக்கம் இருக்கிறவனை வச்சு தான் அவன் நடந்துக்கிறத முறையை வச்சு தான் அவன் எந்த குடும்பத்தில் இருந்து வந்திருக்கான், எப்படிப்பட்ட குடும்பத்தில் இருந்திருக்கான் அப்படிங்கிறத வச்சு உலகம் முடிவு பண்ணும். ஒழுக்கம் இல்லாதவனை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது, இருந்தாலும் அது சொல்லலாம். ஒழுக்கம் இல்லாதவனை அதான் சொல்கிறேன், ஒழுக்கம் இருக்கவனை குடும்பத்தை வச்சு பேசுவாங்க அப்படின்னா இட போடுவாங்க அப்படின்னா, ஒழுக்கம் இல்லாதவனை என்ன நினைப்பாங்க? சரி, அதை சொல்ல விரும்பலை, இட போடுவாங்க, அவ்வளோதான். ஸோ ஒழுக்கம் அப்படிங்கிறது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு தனி மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். அவன் எவ்வளோ படிச்சிருக்கான், எவ்வளோ பணக்காரன், எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருக்கிறான் அப்படிங்கிற விஷயம்லாம் முக்கியமே கிடையாது. எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் சரி, ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் உலகம் உங்களை மதிக்கும், உலகம் உங்களை கொண்டாடும், உலகம் திரும்பி பார்க்கும் உங்களை கொஞ்சம். அப்போ ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியம் எல்லா பேத்துக்கும். நன்றி. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.